ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்ல பார்க்க போறது வந்து திரும்ப உயிரெழுத்துக்கள். இப்ப நம்ம ஃபோர் லைன்ஸ் நோட்ல எழுத போறோம். அதாவது நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பாருங்க, இனிய தமிழ்னு ஒரு புக் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இனிய தமிழ் புக்ல வந்து நீங்க இப்போ செகண்ட் பேஜ், ஓகே, இந்த இனிய தமிழ் புக்ல ஒரு செகண்ட் பேஜ்ல இப்போ இததான் நம்ம எழுத போறோம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ற பேஜ் அதை பார்த்து அப்படியே எழுதுங்க, அழகா எழுதணும். சரியா? இப்ப நம்ம 2 லைன்ஸ்ல எழுத கத்துக்கிட்டோம், இப்ப 4 லைன்ஸ்ல எழுத நம்ம கத்துக்க போறோம். ஸோ இதுதான் நம்ம எழுத போறது. ஏற்கனவே நம்ம 96 பேஜஸ் நோட் புக்ல 2 லைன்ஸ் நோட் புக்ல எழுதணும் இல்லையா, இப்போ இதுல நம்ம எழுத போறோம். சரியா? ஸோ உங்களுக்காக தான் நான் பெருசா ஜூம் பண்றேன். இது வந்து அப்பா. ஆக்கு யார சொல்லலாம்? அப்பா. ஸோ ஆ எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். 4 லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க இதுல உள்ள மாதிரியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல உள்ள மாதிரியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நான் மவுஸை யூஸ் பண்றேன், சாரி. இதுக்கு என்ன பேரு? ஆ, நம்ம ஏற்கனவே எழுத கத்துக்கிட்டோம். ஸோ இப்ப நம்ம 4 லைன்ஸ்ல எழுத போறோம். ஸோ அப்ப எங்க இந்த ப்ளூ லைனுக்குள்ள சின்னதா ஒரு சர்க்கிள் போட்டு இது கீழே இறக்கி இப்படி கொண்டு வந்து இப்படி நம்ம போடணும். இதுதான் ஆ. ஸோ இதே மாதிரி நீங்க ஃபுல்லா எழுதிடுங்க. அடுத்து ஆ, அப்பா. ஆ, ஆசிரியர். ஆனா என்ன? ஆசிரியர். ஸோ அது எப்படி நம்ம எழுதலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆ ஒன்று போட்டுடுங்க. அழகாக எல்லாருமே ட்ரேஸ் பண்ணுங்க. ட்ரேஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் இதில் எப்படி எழுதுறதுன்னு பாரு. இது ஆ. ஸோ நான் மிஸ் போ இதில் எழுத போறேன். இப்போ இதில் கீழே கொண்டு வரேன் இல்லையா, இப்போ இதில் வந்து இது எப்படி கொண்டு வரணும். இதுதான் ஆ. சரியா? ஆ. இன்னொன்னு ஒரு தடவை அழகா எழுதலாம். இப்போ இன்னும் அழகா வந்திருக்கு இல்லையா. ஆ. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, இதை கிளியர் பண்ணிடலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? இறகு. இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுலேயேதான் நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம எப்படி எழுதுறதுன்னு நம்ம கத்துக்கிட்டோம் 2 லைன்ஸ்ல. இப்போ நம்ம வந்து 4 லைன்ஸ்ல ஹேண்ட் ரைட்டிங் நோட் புக் மாதிரி இந்த புக்ல நம்ம எழுத போறோம், அவ்வளவுதான். ஸோ இப்ப அதே மாதிரி நம்ம போடலாமா? இப்போ இங்க கீழே இறங்கிடணும், சாரி, இது மேல வரணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் போடுறேன். இப்போ ரொம்ப கரெக்டா போட்டாச்சு, கரெக்டா? ஸோ இதுதான் என்னது? இதே மாதிரிதான் நீங்களும் எழுதணும். சரியா? இறகு. அடுத்தது இஇடி. இஇடி எப்படி போடுறது? அழகா நம்ம இப்படி போட்டுடலாம். சரியா? ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இப்போ 4 லைன்ஸ் நோட்ல எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த புக்கு தான் இப்போ நீங்கள் எழுத போறீங்க, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இனிய தமிழில் பேஜ் நம்பர் 2ல இந்த பேஜ் ஃபுல்லாக நீங்கள் எழுதி எனக்கு அனுப்பணும். சரியா? ஐ அம் கிளியரிங் சில்ட்ரன். தேங்க்யூ.